அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான அப்டேட் பார்க்கலாம். யாரெல்லாம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டபிள் ஜிடி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த போஸ்டிங்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு ஹால் டிக்கெட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த எக்ஸாம் சூப்பர் அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல வருடங்களுக்கு பிறகு வெளிவந்த தமிழ்நாடு ஓஎன்ஜிசி ஜாப்ஸ் பற்றினா அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மார்க் பேசிஸ் தான் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் கிடையாது, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். அப்ளை பண்ண கடைசி தேதி பார்த்திங்கன்னா மே 15 வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. மொத்த வேகன்சிஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3614 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்டிங்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிரீன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வெளிவர அனைத்து வேலைப்பு தகவலும் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடச்சிரும். ஸோ மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ரெக்யூப்மெண்ட் ரிலேட்டடாக அப்ளைனிங் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அதாவது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து டைரெக்டாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் தான். மொத்த வேகன்சிஸே பார்த்திங்கன்னா 3614 வேகன்சிஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. வேகன்சிஸ் எல்லாமே வந்து செக்டர் வைஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்தர்ன் செக்டரில் பார்த்திங்கன்னா மொத்த வேகன்சிஸ் 290 வேகன்சிஸும், மும்பை செக்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 305 வேகன்சிஸும், வெஸ்டர்ன் செக்டரில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 1434 வேகன்சிஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் செக்டரில் பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 744 வேகன்சிஸும், சவுத்தர்ன் செக்டரில் 694 வேகன்சிஸும் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் செக்டரில் பார்த்திங்கன்னா 228 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை அண்ட் காரைக்காலில் வந்து இதுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. சென்னையில் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவில 10 வேகன்சிஸும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 30 வேகன்சிஸும், எலக்ட்ரீஷியனில் 5 வேகன்சிஸும், எலக்ட்ரானிக் மெக்கானிக்கில் பார்த்திங்கன்னா 5 வேகன்சிஸ், மொத்தம் 50 வேகன்சிஸ் வந்து சென்னையிலேயே உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரைக்காலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 21 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவில 16 வேகன்சிஸ், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 30 வேகன்சிஸ், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டில் 5 வேகன்சிஸ், டிராஃப்ட்ஸ்மேனில் 5 வேகன்சிஸ், எலக்ட்ரீஷியனில் 20 வேகன்சிஸ், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கில் 5 வேகன்சிஸ், ஃபிட்டரில் 26 வேகன்சிஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கில் 6 வேகன்சிஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸில் 5 வேகன்சிஸ், மெஷினிஸ்டரில் 20 வேகன்சிஸ், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளில் 3 வேகன்சிஸ், மெக்கானிக் டீசலில் 20 வேகன்சிஸ், ரெஃப்ரிஜிரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக்கில் 7 வேகன்சிஸ், வெல்டரில் 15 வேகன்சிஸ், சிவிலில் 5 வேகன்சிஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸில் 5 வேகன்சிஸ், எலக்ட்ரிக்கலில் 15 வேகன்சிஸ், எலக்ட்ரானிக்ஸில் 5 வேகன்சிஸ், மெக்கானிக்கில் 20 வேகன்சிஸ், மொத்தம் பார்த்திங்கன்னா சவுத்தர்ன் செக்டர்லேயே 694 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. காரைக்காலில் மட்டுமே 233 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18-24 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் பிஏ அல்லது பிபிஏ முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டில் ஐடி இன் ட்ரேட் ஸ்டெனோகிராஃபி முடிச்சிருக்கணும், அது செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ் முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டில் பார்த்திங்கன்னா ஐடிஐ இன் சிஓபிஏ ட்ரேடு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு டிராஃப்ட்ஸ்மேனில் ஐடிஐ இன் டிராஃப்ட்ஸ்மேன் முடிச்சிருக்கணும், எலக்ட்ரிஷியனில் ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கில் ஐடிஐ இன் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் முடிச்சிருக்கணும், ஃபிட்டரில் பார்த்திங்கன்னா ஐடிஐ இன் ஃபிட்டர் முடிச்சிருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கில் பார்த்திங்கன்னா ஐடிஐ இன் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் முடிச்சிருக்கணும், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸில் பார்த்திங்கன்னா ஐடிஐ இன் ஐசிடிஎஸ்எம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லேபரேட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி வித் பிசிஎம் ஆர் பிசிபி முடிச்சிருக்கணும், அதோட ஐடிஐ இன் லேப் அசிஸ்டன்ட் முடிச்சிருந்தால் ப்ரிஃபரபுளாக சொல்லியிருக்காங்க. மெஷினிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஐடிஐ இன் மெஷினிஸ்ட், மோட்டாரிக் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கலில் பார்த்திங்கன்னா ஐடிஐ இன் மோட்டார் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ட்ரேடு முடிச்சிருந்தால் ஓகே. மெக்கானிக் டீசலில் பார்த்திங்கன்னா ஐடிஐ இன் மெக்கானிக் டீசல் ட்ரேடு முடிச்சிருக்கணும், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஐடிஐ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இதுலேயே பார்த்திங்கன்னா கார்டியல் எஞ்சி அண்ட் ஃபிசிக்காலஜி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ட்ரேடுமே வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஐடியில் மெடிக்கல் ரெபரேட்டரி டெக்னீஷியனில் அந்தந்த ட்ரேடில் வந்து ஐடியை முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக் இதில் பார்த்திங்கன்னா ஐடிஐன் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் மெக்கானிக் ட்ரேடு முடிச்சிருக்கணும். சர்வேயரில் ஐடிஐன் சர்வேயர் ட்ரேடு முடிச்சிருக்கணும். வெல்டரில் ஐடிஐன் வெல்டர் ட்ரேடு முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுலேயும் வந்து சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன், மெக்கானிக் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிப்ளமோ வந்து அந்தந்த ட்ரேடில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸ் டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் மந்த்லி ஸ்டைஃபன் கண்டிப்பாக தருவாங்க. கிராஜுவேட் அப்ரெண்டிஸாக இருந்தால் அதாவது பிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இந்த ட்ரைனிங் வரீங்க அப்படின்னா மந்த்லி ஸ்டைஃபண்டாக 9000 ரூபாய் கிடைக்கும். ட்ரேட் அப்ரெண்டிஸ் அதாவது ஐடிஐ வந்து ஃபஸ்ட் இயராக இருந்தால் 7700 ரூபாய் மந்த்லி ஸ்டைஃபண்டாக கிடைக்கும். ஐடிஐ செகண்ட் இயராக இருந்தால் 8500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ அப்ரெண்டிஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபண்டாக 8000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கின மார்க் பேசிஸில் தான், அதாவது டிகிரி அண்ட் ஐடிஐ டிப்ளமோ இதில் வாங்கின மார்க் பேசிஸில் வந்து ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே ஜெனரல் கண்டிஷன்ஸ் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கிளியராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ரெண்டிஷிப் india.org அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் அந்த வெப்சைட்டுக்கு போயிடுவீங்க. ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வச்சுருந்தா அப்படியே லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறதுக்கான ஒவ்வொரு ப்ராசஸுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் அண்ட் ஜாயினிங் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரண்ட்டில் யூஸ் பண்ணுற டீட்டெயில்ஸாக கொடுங்க. ஏன்னா ஃபர்தராக இது ரிலேட்டடாக அவங்க உங்களை ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஸோ அந்த மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் இதில் தான் வந்து உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. ஸோ கரண்ட்டில் என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டுமே அதை கொடுங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு 15ஆம் தேதி ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா அப்படிங்கிற ரிசல்ட் வந்து 23ஆம் தேதி அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் சென்டர் எந்த ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒர்க் எல்லாமே வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை அண்ட் ராமநாதபுரம், காரைக்கால் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க டீட்டெயில் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.